ஏய் ஜான்சி, நீ எங்கடி இங்க? நீ நேத்தே கோர்ட்டுக்கு கூப்பிட்ட. எனக்கு என்னவோ மாதிரி இருந்துச்சு. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் அருண், இவ ஜான்சி. ஏய் இவர்தான் அருண். ஓ, அந்த ஹீரோ. சுமார், ஹலோ சார். ஹாய்ங்க. உங்களை பத்தி இவங்க நிறைய சொல்லிருக்காங்க. சரி, வரும்போது அவரு கூட வந்துட்டேன். இப்போ போகும்போது அவரு கூடயா இல்ல என் கூட வரியா? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க ஆபீஸ் போங்க, நானே அவங்கள டிராப் பண்ணிடுறேன். அருண், எங்கடா இருக்க? கோர்ட்லயா? ஆமாமா, கோர்ட்ல தான் இருக்கேன். கோர்ட் வேலை எல்லாம் முழுசா முடிஞ்சிருச்சுல்லப்பா? அதெல்லாம் முடிஞ்சுமா? முடிஞ்சு. இனிமே அந்த பக்கம் போற மாதிரி இருக்காது இல்லடா? இல்லம்மா, இருக்காதுமா, இருக்காது. சரிடா. அம்மா இங்க ஒருத்தர் கிட்ட பணம் கேட்க வந்தேன். எங்கம்மா? அது நம்ம ரேஷன் கடை இருக்குல்லடா, அதுக்கு பக்கத்து தெருவுதா. அப்படியா, பணம் கிடைச்சதாமா? இல்லடா, எனக்கு இப்போ கால் வலி ரொம்ப தாங்கலடா. அம்மா, நீ எதுக்குமா ரேஷன் கடை வரைக்கும் நடந்தே போற? ஒரு ஆட்டோ புடிச்சு போயிருக்கலாம்ல. ஆட்டோலயா? அதுக்கு 100 ரூபாய் கேட்பான். அதுக்கு நான் எங்கடா போவேன்? நான் முருகேஷனோட மளிகை கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே நான் உட்கார்ந்திருக்கேன். நீ வந்து கூட்டிட்டு போறியா? சரிம்மா, ஓகேம்மா, நான் வந்துறேன். என்னங்க, அம்மாவா? ஆமாங்க. சரி ஜான்சி, நீ ஆபீஸ்க்கு போ, நான் இவர் கூட போய் இறங்கி. ஒரு நிமிஷம், சாரிங்க, நான் எங்க அம்மாவை பிக்கப் பண்ண போகணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட போயிடுங்க. ஹலோ பாஸ். என்ன, என்ன ஆபீஸ் போ சொல்லிட்டு அவளை நீங்க தானே டிராப் பண்றேன்னு சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்றீங்க? அவங்க கால் வலினு ரொம்ப நேரமா ரேஷன் கடை கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அது இல்லங்க, அது சும்மா. எங்க நீங்க போயிட்டு வாங்க, நான் போய்க்கிறேன். அப்புறம் எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரிங்க. வரங்க. என்னடி இவர், சரியான அம்மா பைத்தியமா இருப்பாரு போல. அப்படியெல்லாம் பேசாதடி, அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்காரு அவரு. சரி வா, நம்ம போலாம். வா போலாம். இருபத்தி வந்துச்சு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க, வளையல் மேல பாரத்தை போட்டு 21 போட்டுருவோம்? இப்படி நான் திருடினதே கிடையாது தெரியுமா? இப்ப கூட நான் திருடல. நான் என்ன திட்டம் போட்டா எடுத்தேன், கீழே கடந்தது நான் எடுத்தேன். இன்னொருத்தருதுன்னு தெரிஞ்சிருந்தோம், அமைதியா பாக்கெட்ல வச்சுக்கிட்டது சரியா? இல்ல, தப்புதான்.